ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மீது சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தெலுங்கு படம் இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ஜீ திரில பிரீமியர் ஆயிருக்கு, மேஜிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட ரிவ்யூ தான் இனி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வாழ்க்கையில எப்படியாவது பணம் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடணும் முடிவு பண்ணி சிட்டிக்கு கிளம்பி வராரு. வந்து ஒரு லோன் ரெக்கவரி ஏஜென்டா வேலை பாக்குறாரு. இங்க சிட்டியில ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன், சென்ட்ரல் மினிஸ்டரான கோட்டா சீனிவாசரோட தலைமையில அவரு நிறைய வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு, நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு கேங்ஸ்டர் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. ஒரு ஸ்டேஜ்ல நாகசௌரியா இந்த கேங் குள்ள என்டர் ஆகிறாரு. அந்த கேங்ல ஒரு முக்கியமான ஆளாவும் மாறுறாரு. இந்த சமயத்திலேயே நாகசௌரியாவுக்கு ஹீரோயினான சோனாரிக்கா மேல காதலும் ஏற்படுது. சோனாரிக்காவோட ஆசை என்ன அப்படின்னா, துபாயில போய் இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது. இந்த நேரத்துலதான் கோட்டா சீனிவாசராவும் ஜாகிர் ஹுசேனும் நாகசௌரியாவை ஒரு பெரிய டீல்ல கொண்டு போய் வந்து இன்வால்வ் பண்றாங்க. இப்ப நாகசௌரியா இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த டீல்ல இருக்க பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாரா, தான் காதலி கூட சந்தோஷமா துபாயில போய் அவளால் செட்டில் ஆக முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தெலுங்குல 2015 வெளியே வந்த ஜாடுகாடு அப்படிங்கிற படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் த மேஜிக் மேன். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். இந்த படத்துல நாகசௌரியா ரொம்ப நாளா ஒரு சாக்லேட் பாயா நடிச்சுட்டு மாஸ் ஆக்ஷன் அவதாரத்துக்கு அவர் மாறின படம் இந்த படம் தான். இந்த படத்துல அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல இன்னொரு மேஜரான பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கடைசி ஹாஃப் அன் அவர் தான். அந்த கடைசி ஹாஃப் அன் அவர் அவ்வளவு வந்து த்ரில்லிங்கா பரபரன்னு சூப்பரா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் ஆப்பட்டது, மத்த ஆர்டிஸ்ட்களான ஆசிஷ் வித்யார்த்தி, கோட்டா சீனிவாச ராவ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஸ்டோரி லைன் ரொம்பவே பிரிடிக்டபிளா இருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாகசௌரியாவோட கேரக்டரை சூப்பரா கிரியேட் பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப்ல அவர் பிளே பண்ணக்கூடிய எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அந்த கேரக்டருக்கு கொடுக்காம போனது இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் நான் வந்து சொல்லுவேங்க. இந்த படத்துல எடிட்டிங் வந்து இனிமே நல்லா ட்ரிம் பண்ணி இந்த படத்தோட லென்த்தை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல படமா வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ரொம்பவே டீசென்டா பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்சஸ், அப்புறம் சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் ஒரு அபோவ் அவரேஜான ஒரு மூவி தான். இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.